ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ஆம்பிளிஃபையர் தான். இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இது என்ன சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வால்யூமில் ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் கட்டாகி ஆன் ஆகும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான். டோட்டலாக எல்லா ஸ்பீக்கரும் ஆன் ஆகி கட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை, ஒன்று ரெண்டு சேனல் மட்டும் அந்த மாதிரி கட் ஆகும். அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். அது நம்ம ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் மட்டும் இதில் ஆட் பண்ணணும். இது நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பண்ணி கொடுத்துருக்குறாங்க, நம்ம பண்ணலை, வெளியே பண்ணியிருக்கிறாங்க, அப்போ பண்ணி கொடுத்தது. இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் ப்ளூடூத் மட்டும் இதில் இந்த ப்ளூ ரிமோட் கிட்டில் இல்லை. அப்போ பண்ணதுனால அப்போது அந்த அப்டேட் இல்லை. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. எஸ்டம் ப்ளூடூத் சிப்பு மட்டும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இது போக நம்ம இதில் என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே இன்டீரியல் என்ன மாதிரி போர்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் கிட் போர்டாக இருக்கும். அந்த போர்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அது பார்க்கலாம். இது யார் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூடெக் அவங்க பண்ணது தான். இது அவங்க மொதல் பண்ணது. இப்போ இந்த மாதிரி டிசைனில் அது வரல. இப்போ அவங்க பண்ணுறாங்களா என்னென்ன டவுட் தான். ஏன்னா அவங்க ஃபுல்லாக வந்து போர்டு பண்ணுற விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இது அவங்களே ரெடி பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாக்கு அவங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால பண்ண முடியல நம்மளுக்கு வந்திருக்க சர்வீஸுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற இன்டீரியல் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளூடூத் சிப்பு பார்த்திங்கன்னா தெரியும், இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் நேம் வராது. நம்ம எக்ஸ் மோடு மாற்றும் போது ப்ளூடூத் ஆன் ஆகிடும். இந்த டெப்பாசிட்டர் ஒன்று வந்துட்டு உப்பி இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா தெரியும் உப்பி இருந்தது. இது நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஏன்னா இதனாலேயும் கூட அதை கம்ப்ளைண்ட் வரலாம். அப்போ நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஒன்று ரெண்டு மாத்திரக்கு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மாற்றினதுக்கப்புறம் அந்த ரொம்ப வருஷமாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர் ரிலே வந்து கூட நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டுன்னு வரும். அது டப்புன்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்றது கிடையாது, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலேயில் சுவிச்சிங் சவுண்டு மாதிரி வரும் லைட்டாக. அது ஸ்பீக்கரில் வராது, ஸ்பீக்கரோட அந்த ரிலேக்கு உள்ளே கொடுக்குற அந்த பின்னு அந்த சவுண்டும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அந்த மூணுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எந்த மாதிரி ஒரு சவுண்டு வராது. அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கிறாங்க. எனக்கு இதில் இருக்கிற விஷயமே கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மோட வெயிட்டு தான் சரியான வெயிட்டு. ஆம்பிளிஃபையர் டோட்டல் வெயிட்டு பார்த்தீங்கன்னா போர்டை விட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வெயிட்டு போட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 கிலோ பக்கம் இருந்துச்சு. எங்கிட்ட இருந்த மிஷினில் நான் செக் பண்ணிவிட்டேன். இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது டால்பி டிடிஎஸ் போர்டு. ஒரே போர்டு தான், ஒரே போர்டில் ரிமோட்டோடு சேர்ந்து வந்துடும். டிஸ்பிளே போர்டு ஃபுல் யூனிட்டோட. இது பழைய வெர்ஷனு, இப்போ அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அப்டேட்டில் புதுசாக வந்துட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இது இன்டீரியல் ஃபுல்லாமே இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஆக்சல் ஒரு ஆப்டிக்கல் அந்த மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மோடு, மூணு இன்புட் அந்த மாதிரி போடுறோம். மற்றபடி ஸ்பீக்கர் அவுட்புட் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஆம்பிளிஃபையர் நம்மளுக்கு சர்வீஸோ இல்லை புதுசாக நம்மளுக்கு ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கில்ல நம்மளோட கான்டெக்ட் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளே கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.